இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாங்கிறது கடலுக்குள்ளே இருக்க ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. அதை நம்ம சர்ஃபேஸ்லேருந்து பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டேட்டா மட்டும் தான் நம்ம கண்களுக்கு பப்ளிக்காக விசிபிளாக இருக்கும். அது இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவில் வெறும் 4% மட்டும்தான். மீதி இருக்க எல்லா டேட்டாவும் கடலுக்குள்ளே புதஞ்சிருக்க மாதிரி அது இன்டர்நெட்குள்ளே தான் இருக்கும். அதை நம்ம நார்மல் சர்ச் இன்ஜினில் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் அதை நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் நம்ம டீப் வெப் அண்ட் டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு லேர்ன் டெக், மைசெல்ஃப் சுந்தர். இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை மொத்தம் 3 லேயராக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வெப், அப்புறம் டீப் வெப் அண்ட் லாஸ்ட்டாக டார்க் வெப். இதில் சர்ஃபேஸ் வெப்புங்கிற எதை சொல்லுவாங்கன்னா, இப்போ நாம் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்ச் இன்ஜின்ஸ், அதாவது கூகுளோட சர்ச் இன்ஜின் ஆகலாம், யாகோ, இதில் நம்மளால் சர்ச் பண்ணி ஒரு வெப்பேஜ் வந்து எடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் நம்ம வந்து சர்ஃபேஸ் வெப் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விக்கிபீடியா பேஜ் எடுத்துக்கலாம். இப்போ விக்கிபீடியா பேஜ் என்னாலையும் அக்சஸ் பண்ண முடியும், உங்களாலையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம சர்ஃபேஸ் வெப் சொல்லலாம். இந்த மாதிரி தான் யூடியூப் வீடியோஸ், ஃபேஸ்புக் பேஜஸ், இது எல்லாமே சர்ஃபேஸ் வெப்புக்கு வந்து எக்ஸாம்பிள். இன்னமும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சர்ச் இன்ஜினால் இண்டெக்ஸிங் பண்ணக்கூடிய எல்லா வெப் பேஜஸுமே நாம் வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படி தான் சொல்லுவோம். இந்த சர்ச் இன்ஜின் எப்படி வந்து இண்டெக்ஸ் பண்ணணும்னா, இன்டர்நெட்டில் இருக்க எல்லா பப்ளிக்கான டேட்டாவும் வேர்ல்டு வைட் வெப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி அதை வெப் ஸ்க்ரோலிங் பண்ணி இண்டெக்ஸிங் பண்ணி ரேங்கிங் பண்ணி தான் அவங்க வந்து சர்ச் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து சர்ச் இன்ஜின் எப்படி இருக்காங்கிற வீடியோ டீட்டெயில் வந்து பார்த்துக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண முடிஞ்ச எல்லா வெப் பேஜஸுமே நம்ம வந்து சர்ஃபேஸ் வெப் தான் சொல்லுவோம். அதாவது பப்ளிக்காக எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடிஞ்ச டேட்டாவை தான் நம்ம வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த லேயர் தான் டீப் வெப். டீப் வெப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இருக்க டேட்டா எல்லாமே இன்டர்நெட்டில் தான் அவைலபிளாக இருக்கும், பட் அதை நம்ம சர்ச் இன்ஜின் வழியாக சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். இப்போ கூகுளோட டிரைவில் என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன், பட் அந்த டேட்டா எல்லாமே என்னால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அன்டில் அந்த பர்டிகுலர் யூஆர்எல் உங்கள் பெர்மிஷன் ஆட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும். இதை தான் நம்ம வந்து டீப் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஆர்மி பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இன்டர்நெட்டில் தான் அவைலபிளாக இருக்கும், பட் அது எதுவுமே நம்ம கைகளுக்கு கிடைக்காது. இதை தான் நம்ம வந்து டீப் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா, அதனால் பப்ளிக்னு செட் பண்ணி அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். பட் அதுவே நான் அன்லிஸ்டட்னு போட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் சர்ச் இன்ஜினில் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் அந்த டேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்காது, பட் அந்த பர்டிகுலர் யூஆர்எல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இட் மீன்ஸ் அந்த வீடியோ வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்காது, உங்களுக்கு வந்து யூஆர்எல் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். கடைசி லேயர் தான் டார்க் வெப். இதுதான் இன்டர்நெட்டோட ஆழமான பகுதியும் கூட. இதுவும் பார்ட் ஆஃப் டீப் வெப் கூட சொல்லலாம். டார்க் வெப்பில் இருக்க ஒவ்வொரு வெப் பேஜுமே என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பேஜுக்கான யூஆர்எல் நமக்கு வந்து கிடைச்சாலும் அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது நார்மல் ப்ரௌசர் மூலிமா. இதுக்குன்னே நிறையா ஸ்பெஷல் ப்ரௌசர் இருக்குது, அதன் மூலிமா மட்டுமே நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். டார்க் வெப்பில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், பட் ஆனால் நம்ம ஒரிஜினாலிட்டியை மறைச்சி பண்ணணும்னு நினச்சோம்னா, இட் மீன்ஸ் நம்மளோட சோர்ஸ் போய் ஹைட் பண்ணி பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து டார்க் வெப்பில் வந்து பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், இதே தான் விபிஎன்லேயே பண்ணலாமேனு. விபிஎனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நம்மளோட சோர்ஸ் ஐபி ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். அது யாருன்னா விபிஎன் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க நம்மளோட ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து 100% வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து டார்க் வெப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டார்க் வெப்பை நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் வந்து கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு வழி. பட் இப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு சென்சேஷனல் இன்ஃபர்மேஷனை பப்ளிக் வந்து தெரியப்படுதுன்னு ஆசைப்பட்றேன், அல்லது ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், பட் அந்த நியூஸ் வந்து வெளியே வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும், நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சுச்சுன்னா. சொன்னால் என்ன பண்ணுவேன்னா, டார்க் வெப் மூலியமாக அதை பப்ளிஷ் பண்ணேன்னா நான் தான் சொன்னங்கிறதும் யாருக்கும் தெரியாது, எந்த இடத்துலேருந்து இந்த நியூஸ் வந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. எவ்வளோ தான் பேக் ட்ரேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. பட் இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்களோட தவறான வழியில் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிக பேர். சுருக்கமாக சொல்லணும்னா, இன்டர்நெட்டோட ஒரு பிளாக் மார்க்கெட் தான் டார்க் வெப். இங்கே நடக்காத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸே கிடையாது. ட்ரக் டீலிங் நடக்கும், வெப்பன் சேல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டார்க் வெப். பட் இதை டார்க் வெப்பில் இருக்க எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அந்த சைட்டுக்கான யூஆர்எல் வேணும், பெர்மிஷன் வேணும், அதெல்லாம் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்குன்னே தனியாக வந்து ஒரு ப்ரௌசர் இருக்குது, அந்த ப்ரௌசர் மூலிமா தான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது டார் ப்ரௌசர். டார் அப்படின்னா என்னென்னா,
இந்த ஆனியன் ரவுட்டர். பேரில் இருக்க மாதிரி தான், நம்ம ஆனியனில் எத்தனை லேயரை உரிச்சாலும் உள்ளே ஒன்றுமே இருக்காது இல்லையா, சேம் அதே மாதிரி தான். நம்ம எத்தனை லேயர் பேக் ட்ரேஸ் வந்து பண்ணாலும் யார் என்னங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஒரு சமரிக்கு வரலாம். இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை மூணு லேயராக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வேவ், பப்ளிக்காக எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே சர்ஃபேஸ் வெப் தான். அடுத்தது வந்து டீப் வெப், ஒரு பர்டிகுலர் மெம்பரால் மட்டுமே அக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதுதான் டீப் வெப். அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை தனியார் பர்சனாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக டார்க் வெப், டார்க் வெப்புங்கிறதும் பார்ட் ஆஃப் டீப் வெப் தான், பட் இது வந்து மோஸ்ட்லி இல்லீகல் பிஸ்னஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்க சைட்ஸ் எல்லாமே என்கிரிப்டாக தான் இருக்கும், ஸோ அதுக்கு ஸ்பெஷல் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் தான் டார்க் ப்ரௌசர். ஸோ இந்த டார்க் ப்ரௌசர் மூலமாக நம்ம ப்ரௌஸ் பண்ணுறப்போ நம்மளோட சோர்ஸ் ஐபியை ஹைட் பண்ணி நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். சும்மா வாயில் சொன்னால் நல்லாயிருக்காது இல்லையா ஹைட் பண்ணுங்கிறத. இது வந்து விபிஎனோட எந்த அளவுக்கு வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறத நம்ம வந்து ஒரு டெமோ வச்சு டீட்டெயிலாக அடுத்த வீடியில் பார்க்கலாம். அதை நாளைக்கு காலைல வரும் அந்த வீடியோ, வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி. என்ன வேணும் உனக்கு? வைரம், பிளாட்டினம், கோல்ட், ஆர்டிஎக்ஸ், AK-47, எயிட்ஸ், எல்லாம் இருக்கு.